பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய அந்த தியாகராஜ சாமி திருக்கோயிலுடைய ராஜகோபுரம் கட்டுகின்ற பணிக்கு 100 ஆண்டுகள் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு தொல்லியல் துறையுடைய அனுமதி பெற்ற பிறகு அதற்கு வரைபடம் மண்டல குழு மாநில ஒப்புதல் பெற வேண்டிய சூழல் இருக்கின்றது. ஆகவே அந்த பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு சாத்தியக்கூறுகள் இருப்பின் அதோடு உறுப்பினருக்கு வைக்கின்ற வேண்டுகோள், அதற்குள்ளாக உபயதார நிதி யாரையாவது ஏற்பாடு செய்தால் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒரு புள்ளிவரத்துப்படி சொல்ல வேண்டுமென்றால், 97 ராஜகோபுரங்கள் சுமார் 105 கோடி செலவிலே ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆகவே உறுப்பினருக்கு ராஜகோபுரம் மறுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயம் அவர் கோரிய ராஜகோபுரம் கட்டித்தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணாதுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்டுக்கோட்டை தொகுதி காசாங்காடு கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலுக்கு ஒரு குறைந்த மதிப்பீட்டிலான திருமண மண்டபம் கட்டுவதற்கு அமைச்சர் முன் வருவார் என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாத்தாங்கோடு முத்துமாரியம்மன் கோவில் 49 ஒன்றின் கீழ் விளிம்புகை செய்யப்பட்ட கோயில், சிறிய கோயில். இருந்தாலும் உறுப்பினர் அவர்கள் தொகுதியிலேயே ஏற்கனவே 8 கிலோமீட்டர் தூரத்தில் காண்டேஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் 3,60,00,000 ரூபாய் செலவில் திருமண்டபம் கட்டுகின்ற பணி 70% நிறைவுற்றிருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த பணியை நிறைவு செய்து திருமண மண்டபத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கின்றோம். அவர் கோரிய இடத்திலும் சாத்தியக்கூறு இருப்பின் உபயதாரர் நிதியின் வாயிலாக அங்கேயும் திருமணம் கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த 3 ஆண்டுகளில் 97 திருமண மண்டபங்கள் 305 கோடி ரூபாய் செலவிலே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு நகராட்சிக்கு உட்பட்ட சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் தூக்க திருவிழாவினுடைய நிறைவு நாள் விழாவிற்கு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் அரசு விடுமுறை வழங்குமா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜேஷ் அவர்கள் எழுந்தவுடன் கன்னியாகுமரி தேவஸ்தானத்தில் கட்டுப்பாட்டில் வருகின்ற 480 திருக்கோயிலுக்கு இந்த ஆண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 480 கோயில்களில் விளக்கு எரியவும் அன்றாட 6 கால பூஜை நடக்கவும் திருக்கோயில் பணியாளர்களுடைய குறைந்த சம்பளத்தை உயர்வுபடுத்துவதற்காக 13 கோடி ரூபாய் ஒதுக்கியதற்கு அரசு மானியமாக நன்றி தெரிவிப்பார் என்று கருதினேன். அவர் அதற்கு மாறாக உள்ளூர் உடன்முறை கேட்டிருக்கின்றார். அது மாவட்ட ஆட்சியர் மூலம் கருத்துரு வரப்பெருமையானால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு. மாண்புமிகு உறுப்பினர் கணபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பு, ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு விளையாட்டுத் திடல் என்ற அறிவிப்பின்படி இன்றைக்கு அந்த விளையாட்டுத் திடலை அமைப்பதற்கு இடமில்லாத காரணத்தினால் மதுரவாயல் அருள்மிகு மார்க்க சகாய ஈஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் அந்த திடலை அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரிடத்தில் அதற்கான கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தை இதற்காக ஒதுக்கி தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமை ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலுடைய இடங்கள் 6,000 கோடிக்கு மேலாக மீட்கப்பட்டிருக்கின்ற நிலங்கள். இந்த நிலங்கள் மறுபயன்பாட்டிற்காக திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்கு உதவிடும் வகையில் பல்வேறு வகையில் அந்த இடங்களை பல துறைகளுக்கு தற்பொழுது வாடகைக்கு கொடுத்து வருகின்றோம். வாடகை கேட்பதற்கு முன்பாக பின்பற்ற வேண்டிய சட்ட விதிகள், அந்த துறையின் சார்பில் அவர்கள் இந்த இடம் எங்களுக்கு தேவை, இதற்குண்டான வாடகையை நாங்கள் செலுத்துகிறோம் என்று குறிப்பிட்டு கருத்துரு அனுப்பினால் பரிசீலிக்கப்பட்டு உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு என்று வருகின்ற பொழுது அதை தர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே உறுப்பினர் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்பதை
மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பானை சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த முறை அறநிலையத்துறை மானிய கோரிக்கையிலே கோவை தெற்கு தொகுதியில் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு தங்கத்தேர் அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் புளியகுளம் விநாயகர் கோயில், அந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் அமைத்து தர வேண்டும், அதற்காக அறநிலையத்துறை அமைச்சர் முயற்சி எடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக அவரிடம் கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே அவர்களே, இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 8762 திருக்கோயில்களுக்கு மாநில குழுவுடைய ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றது. உறுப்பினருடைய தொகுதியில்தான் மற்ற கோவில இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளை ஒப்பிடுகையில் 42 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேளாமல் கொடுக்கின்ற இந்த அரசு, கேட்டதெல்லாம் தருகின்ற நம் முதல்வர் உண்மையிலே நம்முடைய வானதி சீனிவாசன் உறுப்பினர் அவருடைய கோரிக்கையை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேற்றி தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.